ஏன்னா அனித்யச்ச அசுகோ லோகா, உலகத்தில் இருக்கிற எல்லாமே அனித்யம். அனித்யமான வஸ்துக்களில் வைக்கிற ஆசையினாலே உனக்கு ஒரு சுகம் வர்றதுக்கு நிச்சயமா நியாயமே இல்லை. திருஷ்ணா தாத துருத்வா, அதனால இது அந்த ஆசை இருக்கு திருஷ்ணா, அந்த துருத்வா வகத்தினா தாங்கிறது. இந்த ஆசை வந்து அப்படியே பாரமாக நெஞ்சு அழுத்துற போது அதை தாங்கவே முடியாது. அதனால சாப்பலோ உபகதம் செய்தகா, நெஞ்சில் வந்து அந்த சபலம் வந்துடுத்துன்னா அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்து விட்டதென்றால் அது சித்தத்தை அடித்து போட்டுடுறது. அது அதுக்கப்புறம் சித்தம் வந்து செயலற்றதாக ஆகிவிடுறது. கதம் யாசாமி நிர்வகம், இவன் எப்படி ஒரு சுகத்தை அடைய முடியும்? அடைய முடியாது. கிம்மே ராஜ்யேன கிம் போகை கிமத்தேன கிமீஜை அகங்கார வசாதேதது சயேவ கலிதோ மமா. கிம்மே ராஜ்யேன கிம் போகையே, இந்த ராஜ்யத்தினால என்ன கிடைக்க போகிறது? இந்த போகத்தினால அர்ஜுனன் கேட்ட மாதிரி தான் சொல்கிறான். அதனால எப்படி இருக்குன்னா, கிம்மே ராஜ்யேன, இந்த ராஜ்யத்தினால எனக்கு என்ன கிடைக்க போகிறது சுகம்? கிம் போகை கிம் அர்த்தைகி, அந்த ராஜ்யத்தினால கிடைக்கக்கூடியதான என்னென்ன அர்த்தங்கள் உண்டோ அவைகளால் எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகிறது? கிம் ஈகி தைகி, ஆசைப்படுறதுனால தான் உலகத்தில் என்ன கிடைக்க போகிறதுங்கிற அகங்கார வசா அதே இருந்தது சயேவ கலிதோமமா. அதனால இந்த எல்லாத்துக்கும் காரணம் அகங்காரம் தான், அந்த ஈகோ தான். இது இந்த புத்தியோடு சம்மந்தப்படுற போது எல்லாத்துலேயும் தேவையில்லாதது தேவையுள்ளது எல்லாத்துலேயும் போய் ஆசையை வச்சுடுறது, மனசை வச்சுடுறது. நான் இப்போ எப்படி இருக்கின்றேன்னா, மம கலிதா, கலிதகானா ஐ எம் ஃப்ரீன்னு அர்த்தம். நான் இப்போ இந்த ஆசைகள் எதுவும் அற்றவனா ஃப்ரீயாக இருக்கேனா? என் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க, என்ன நீங்கள் சுகர் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கெல்லாம் இப்போ கருவிகள் இருக்கே. அது மாதிரி நீங்கள் ஞானியாச்சே வசிஷ்டர் பார்த்து சொல்கிறான், நான் நிஜமாகவே ஆசையெல்லாம் இல்லாதவனாக இருக்கேனா இல்லை நெஞ்சில் ஆசை இருக்காங்கிறது நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னா, ஏன்டா இதெல்லாம் பேசுகிற வயசா, உனக்கு என்ன வயசு? இன்னும் 13-14 வயசுக்கு ஒரு ஆகலை. ஊனு ஷோட சபர் ஷோமே ராமோ ராஜீவ லோச்சனகான்னு இருக்கிறதான நீ என்ன பேச்சு பேசுகிற நீ? உனக்கு இந்த வயசுக்கு இதெல்லாம் வந்து பிஞ்சில் பிஞ்சாய் பழுத்தாலே ஆண்டாலே என்று சொல்கிற மாதிரி பிஞ்சில் பழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆகையினாலே நீ வந்து இந்த இவ்வளவு வேதாந்தம் பேசுகிற வயசா உனக்கு அப்படின்னா, அதுக்கு உடனே ராமன் சொல்கிறான் பாருங்க 12வது ஸ்லோகம், அத்யச்சேது சொச்சையா புத்தியா புத்தையா முனீந்திர ந சிகிச்சதே பூய சித்த சிகிச்சாயம் தக்கில அவசர குதா இளமயிர் கல் அப்படின்னு அப்பையார் சொன்னார். இந்த வயசுல முயற்சி பண்ணாதான் இது பின்காலத்தில் கை கொடுக்குங்கிறான். இந்த வயசில் பண்ணாமல் வயசான பிறகு பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணணும்னு வச்சுங்கோ, அதுக்கப்புறம் ஒரு நாளும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக சொல்லுகிறான், அத்தியச்சேத்து சொச்சையா புத்தியா, இப்போவே சித்தத்தில் சுத்தியோடு கூட ஆசைகளெல்லாம் அற்றவனாக நான் விசாரம் பண்ணலேன்னு வச்சுக்கோங்கோ. தத்து சயே, அப்போ எப்படி இருக்கணும் அது? ஹே முனீந்திரே நான் சிகிச்சதே, இந்த புத்தியை இப்போவே சரிப்படுத்தி பக்குவப்படுத்தி எல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் பூயகா சித்த சிகிச்சாயாம், இதை மறுபடி வயசானப்புறம் பார்த்துக்கலாம் சார், ரிட்டையர் ஆனப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் சார், யுத்தனாலும் இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னாக்க அப்போ பண்ண முடியாது. ரிட்டையர் ஆன பிறகு மனசு ஒத்துழைக்காது, சரீரம் ஒத்துழைக்காது, இப்படி பலவிதமான இடைஞ்சல்லாம் வரும். ஆகையினால பூயகா சித்த சிகிச்சாயம் தது கீழே அவசர குதா முத்தின மூங்கில் விளையாது. எலசா இருக்கிற போதே தான் அதை வளைச்சு பண்ணணும். அந்த எலசா இருக்கிறது தான் பல்லக்கில் மேலே இருக்கும். முத்தின மூங்கில் பாடகட்டை தான் உபயோகப்படும், வேறு எதுக்கு உபயோகப்படும்? ஆகையினாலே இது இப்போவே பண்ணணும். அதனால இந்த இளமையர் கல் என்று இப்போவே பண்ண வேண்டும். அதனால நீங்கள் எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்பதாக அவரை பார்த்து சொல்லுகின்றார். தத்பவாமி ததா பிரம்மன், அது அதோடு இல்லை, அதுக்கு அர்த்தாப்பில் சொல்கிறான், தத்பவாமி ததா பிரம்மன் போர்வா வரவிதம் வரா வீதசோக பயாஸ்தோ ஞஸ்தோ உபதிசூதிசா உபதிசாசுமே. 15வது ஸ்லோகம் பாருங்க, தத்பம் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா?
தத் பவாமி யதா பிரம்மன் பூர்வ அபரமிதாம் பர. நீங்க எல்லாம் முன்னும் தெரிஞ்சவர்கள், நீங்க சர்வஜ்ஞர். அதனால நீங்க திரிகாலமும் உணர்ந்தவர்கள், முன்னும் உணர்ந்தவர்கள், பின்னாடி வரப்போறதையும் உணர்ந்தவர்கள், முன்னாடி இல்லாமல் உணர்ந்தவர்கள் நீங்க. ஆகையினால அதோட இல்லை, பரபிரம்மம் அபரபிரம்மம், பூர்வ அபரம்ங்கிறதுனால, பூர்வ அபரம்னா வைதிக கரையத்தில் சொல்ற பூர்வ அபரம் இல்லை, இது வந்து பரபிரம்மம் அபரபிரம்மம். அதாவது பரபிரம்மங்கிறது நிர்குண பிரம்மம், அபரபிரம்மங்கிறது சகுண பிரம்மம் என்று சொல்றோம். ஆகையினாலே தத் பவாமி யதா பிரம்மன் பூர்வ அபரவிதாம் வரா, ரெண்டை பத்தியும் தெரிந்தவர் நீங்கள். ஆகையினாலே நான் வந்து வீத சோக பயாயாசா தத்தோ உபதிச ஆசு மே. இதான் கேட்குற கேள்வி. இந்த பாருங்க, வீத கீதையில் வீத ராக பயக்குறோதகான்னு தான் சொல்கிற, இங்கே வீத ராக பய ஆயாசகா. அதனால் வீதன்னா விடுறதுன்னு அர்த்தம், ராகம் ஆசை வேண்டும். இப்போ இங்கே வர ராகத்துக்கு பதிலாக சோகம், பயம், ஆயாசம். ஆயாசம்னாக்க ஐயோ ஒரு விசாரிச்சா களைப்பு. அதாவது நீங்கள் ரொம்ப வேதாந்த விசாரம் பண்ணலாம், மென்டலி நம்ம வந்து டயர்ட் ஆகிடுவோம். அதனால கொஞ்சம் அது வந்து ப்ரெஷ்ஷப் பண்ணிக்கணும் திரும்ப. ஏன்னா ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, மைண்டு வந்து டல் ஆகிடும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு அதெல்லாம் கபிலோபதேசத்தில் தான் அம்மா தேவகுரிக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன்.